அன்சாரி மேடம் சென்னை மண்ணடி இப்படி தர்காவுக்கு போய் அவங்களுடைய இதில் வச்சு அவங்க முன்னாடி எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எங்களுக்கு வந்து இப்படி பொருளாதாரத்தை கொடுங்க, இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கலாமா? தர்காவில் போய் அவங்களுடைய இதில் வச்சு எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எங்களுக்கு பொருளாதார பறக்கத்தை கொடுங்க, இந்த மாதிரி கேள்விக்கு அவங்கக்கிட்ட கேட்கலாமா? வலிமார்களிடம் நம்முடைய வேண்டுகோளை வைக்கலாமா, நம்முடைய முறையீட்டை தெரிவிக்கலாமா, இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு அவங்க கேள்வி வச்சுருக்கிறாங்க. பொதுவாக இறை நம்பிக்கையாளர்களுடைய ஈமான் என்ன? நம்ம ஈமானுடைய ஃபர்தாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க, படிச்சிருப்பேன் மர்சாக்கல்ல. கடைசி என்ன? வல்கதிர் ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நடக்கின்ற எதுவாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும், இறைவனுடைய தரப்பிலிருந்து தான் நடக்கிறது என்று நம்ப வேண்டும். அப்படி நம்பினாதான் அவன் மூமின். எந்த காரியம் நடந்தாலும், இப்போ இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் நடக்குது, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன், இறைவனுடைய தரப்பிலேருந்து இது நடக்கிறது, இது என் கையிலும் உங்கள் கையிலும் கிடையாது, அல்லாஹ் நடத்திக்கிட்டு இருக்கிறான், அப்படி தான் நம்பணும். இல்லை என்னால் தான் அப்படிங்கிறது தான் ஷிர்க் வரும். அல்லாஹ் செய்கிறேங்கிற போய் நான் தான் செஞ்சேங்களாமா? நம்ம காரணத்தின் அடிப்படையில் நான் செஞ்சேன்னு சொல்லலாம், அது காரணங்கிற அடிப்படையிலே தான், உண்மையான செயல்பாடு இறைவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது தான் நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் மற்றவர்களை அணுகுவது, உயிராக இருக்கிற மனிதர் அணுகிறோம்ல, அப்போ எனக்கு பணம் தேவை, அல்லாஹ் தான் எனக்கு பணம் தர்றான், இப்போ நான் அல்லாட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறதா, உங்கள்கிட்ட வந்து எனக்கு பணம் தேவைன்னு தாங்க அப்படின்னு கேட்குறதா, உங்கள்கிட்ட தான் நான் வந்து கேட்கணும், நான் அல்லாட்டே, நான் ஏன் மனிதர்கிட்ட போய் கேட்கணும்? அல்லாஹ் தருவான்ல அவன்கிட்ட, நான் என் வீட்டில் உட்காந்துட்டு அல்லாஹ் பணம் தான் பணம் தான்னு சொல்லுவாங்க, பணம் கிடைக்கவே செய்யாது, நீங்களும் என்ன விவரம் தெரியாமல் இருக்கிறாரு, அல்லாட்டை போய் பணம் கேட்டால் அல்லாஹ் மோட்டை பொத்துக்கிட்டா கொடுப்பான், மனிதர்கள் மூலமாக தானே கொடுப்பான், மனிதர்கிட்ட போய் கேளுப்பான்னு தான் நம்ம சொல்லுவோம். நடைமுறை அதுதான். நமக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, அல்லாஹ் தான் ஷிஃபா தரான், குர்ஆன்லேயே சொல்லிட்டான், வைதான் மரில்த்து பௌ யஸ்வீன், நமக்கு நோய் வந்தால் நிவாரணம் கொடுப்பது இறைவன் தான், நம்ம காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட தான் போகிறோம், அல்லாஹ் தான் சொல்லிவிட்டான்ல, ஏன் டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படி நம்மளாம் கேட்கறது இல்லை. ஏன், நம்மளாம் ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்கிறோம், அல்லாஹ் செய்கிறான், நேரடியாக செய்ய மாட்டான், தன் அடியார்கள் வச்சு செய்வான், எதுவாக இருந்தாலும், மழை அல்லாஹ் தான் தர்றான், மேகத்தை அனுப்பி தான் தர்றான், நமக்கு ரிஸ்க்கு அல்லாஹ் தர்றான், பூமியிலேருந்து தாவரத்தை வச்சு தான் தந்துக்கிட்டு இருக்கிறான், இவன் மருந்து மாத்திரைகளை கொண்டு தான் நமக்கு நோயை நீக்கிறான், நம்ம சாப்பாட்டை தந்து தான் பசியை போக்குறான், தண்ணியை தந்து தான் தாகத்தை போக்குறான், அல்லாஹ் தான் போக்குறான், தன்னுடைய படைப்புகள் மூலமாக உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இதை நம்ம புரிஞ்சு தானே வச்சுருக்கிறோம். வலிமார்களும் ஒரு படைப்பு தான், அவங்களையும் தனியாக பிரிக்கிறீங்க, வலிமார்களும் ஒரு படை, அல்லாஹ்வுடைய படைப்பு தானே, மற்ற படைப்புகளை வச்சு அல்லாஹ் உதவி செய்கிறான், வலிமார்கள்ங்கிற படைப்பு வச்சு அல்லாஹ் உதவி செய்கிறான், அவ்வளோதான், அல்லாஹ் தான் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இல்லை அல்லாட்டை கேட்காம ஏன் வழிபாட்டை கேட்கணும்? அல்லாஹ் தான் இருக்கிறான்ல, நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் போகும்போது அல்லாஹ் இருந்தான்ல, அந்த அல்லாஹ் வெட்டி போனீங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் போனீங்கல்ல காய்ச்சல் வந்தோடனே, மெடிக்கலுக்கு போனீங்கல்ல மாத்திரை வாங்க வயிற்று போக்குக்காக, அப்போ அல்லாஹ் இருந்தானா இல்லையா? அல்லாஹ் இருக்கும்போது போனீங்க, ஏன் அப்படி போவதே தான் அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் வந்து என்னட்ட கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல, என்னட்ட கேட்டுட்டு என் சமூகத்தாரிடம் அதுக்கு நிவாரணத்தை பெறுங்கள், அப்படி தான் அமைச்சு வச்சுருக்காங்க, செல்லதாசும் அப்படி தான் விரும்புகிறாங்க, அல்லாஹ் ரிஸ்கே தருவான்னு சம்பாதிக்காமல் இருக்க சொல்லலை, அது சோம்பேறிகளுடைய வாழ்க்கை முறை. இப்போ நம்ம ஷார்ட்டாக புரிஞ்சு கொள்வோம், தன்னோட அடியார் மூலமாக அல்லாஹ் உதவி செய்கிறான்ல, உயிராக இருக்கிற அடியார் மூலம் உதவி செய்கிறான்ல, இன்னும் சொல்லப்போனால் காஃபிர்களான அடியார் மூலமாக உதவி செய்கிறான்ல, டாக்டர் காஃபிர் தான், அவர்கிட்ட போய் சொல்கிறோம் எனக்கு காய்ச்சலாக இருக்குது போக்குங்கிறோம், அவர் என்ன அல்லாவா? காஃபிர் தான், ஏன் போகிறோம்? அல்லாஹ் அடியார் மூலமாக செய்கிறான், அந்த மருத்துவங்கிற ஞானத்தை அல்லாஹ் அவர்கிட்ட கொடுத்துருக்குறான், அப்படி தான் நம்ம போகிறோம். இதே அடிப்படையில் தான் வழிமாற்ற போய் முறையிட்டால் அவங்க அல்லாட்ட துவா செய்வாங்க, நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அடிப்படையில் தான் அங்கே போய் முறையிடுறோம். நமக்கு உயிராக இருக்கொண்டு போய் முறையிடுறதும் வழிமாற்ற முறையிடுறதும் ஒன்று தான், அல்லாஹ் தான் செய்கிறாங்கிற நம்பிக்கையில். இப்போ நீங்கள் வேண்டாம் சொல்லலாம், இது கண்ணுக்கு தெரியுது, டாக்டர் நம்ம பார்க்குறோம், மருந்து கண்ணுக்கு தெரியுது, ஊசி போடுறாரு, இதெல்லாம் தெரியுது, அங்கே தெரியலையங்க, தெரியாமலே எத்தனை மருத்துவம் இருக்கு தெரியுமா? சூரிய ஒளி மூலமாக சிகிச்சை செய்கிறார்கள், சின்ன ஒரு தட்டு இப்படி தட்டுறாங்க, மூட்டுக்கு மூட்டு நரம்புக்கு நரம்பு, எத்தனை நோய், எந்த மருந்து யாரும் சாப்பிட்றதில்ல, அதுக்குன்னு சில மருத்துவர்கள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அந்த மூட்டுகளை மட்டும் தட்டி விடுவாங்க முடிஞ்சு போச்சு, காந்த சிகிச்சைங்கிறாங்க, யோகாசன சிகிச்சை முறையில் எத்தனை வியாதிக்கு மருந்துங்கிறாங்க, அதெல்லாம் மருந்தே சாப்பிட்றதில்ல, சில பயிற்சி முறைகள், அதே போல் இங்கே துவாக்கள், அதுக்கு நமக்கு பாடம் உண்டு, ஆதாரம் உண்டு. இப்போ இதுவெல்லாம் ஒரு விளக்கமாக தான் கொடுத்தேன், ஆதாரத்தை கூட சொல்லி போடுறேன். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌதா ஷரீஃபுக்கு பிலால் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு வர்றாங்க, மழை இல்லாத காலகட்டம், உமர் ரலியல்லாஹுவோட ஆட்சி காலம், இஸ்தஸ்கைல் உம்மத்துக்கே யார சூழல்லா, நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மக்கள் மழை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, மழை கிடைக்க நீங்கள் ஆவணம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல போய் மழை பொழியும் அப்படின்னு நற்செய்து வழங்குறாங்க, அவங்க சொன்னது போன்று மழை பொழிந்தது. இப்னு அபி ஷைபா ஹதீஸ் கிதாபில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதா ஷரீஃபில் தேவையை வந்து முறையிடுறது,
அவங்க அல்லாட்ட துவா செய்கிறாங்க. அவன் அல்லா நமக்கு தான் எல்லாம் அல்லா தர்றாங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. இதில் யாரும் கொஞ்சமாக பெசவுகள் இல்லையே, அப்படி இருந்தால் யுமான் இல்லைங்க நமக்கு. இப்போ டாக்டர்கிட்ட போகிறதா இருந்தாலும் சரி தான், அல்லா தான் செய்கிறான்னு போகணும், இல்லை இவரே எனக்கு செஞ்சிருவாருன்றா தப்பு தான். இப்போ அதே போல் பாருங்கள், குழந்தை அப்படின்ற குழந்தையை தான் அவங்க உதாரணம் காட்டினாங்க. இப்போது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அந்த மருத்துவ சிகிச்சைக்கே எத்தனை ஹாஸ்பிட்டல் மெட்ராஸில், வெளிநாட்டிலேருந்து இலங்கையிலேருந்தாலும் இதுக்குன்னே வந்து தங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அதுக்குண்டான இருக்க வச்சு அவங்க இருக்க வச்சு இது கொடுத்து மருந்து கொடுத்து அதை கொடுத்து கருத்தரிக்க இது பண்ணுறாங்க. அப்போ குழந்தை இல்லைங்கிறதுனால அந்த தம்பதி எங்கே வர்றாங்க, மருத்துவரை தான் நாடுறாங்க. எங்களுக்கு குழந்தை வேணும்னு தான் உரையிடுறாங்க. உடனே அவரை போய் அல்லாவில் குழந்தை தருவான், நீ இந்த ஹாஸ்பிட்டல் வந்த ஷிர்க் செய்கிறான்னு சொல்கிறாமா? சொல்கிறதே இல்லை. வழிமாட்ட போய் சொல்லிட்ட மாட்டோம், என்னப்பா ஷிர்க் செய்கிறான் அல்லா விட்டுட்டேங்கிறோம். இங்கே டாக்டர்கிட்ட முறையிட்டோம்ல, அதே போல தான் அங்கே உள்ள டாக்டர்கள், அவங்க ஆன்மீக மருத்துவர்கள், இவங்க வெளிப்படை மருந்தை கொண்டு செய்வாங்க. இது தவா. அந்த ஆன்மீக மருத்துவர்களுடைய சிகிச்சை முறை துவா. இந்த தவாவை விட துவாவுக்கு தான் அற்புத ஆற்றல் உண்டு, மறந்துடாதீங்க. அவங்க துவா செய்வாங்கங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. நபிமார்கள் எல்லாம் எனக்கு துவா செய்தார்கள், முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்ட அதே சல்லல்லாஹு சொல்கிறாங்க. வலிமார்கள் எல்லாம் கபருக்குள்ளே இருந்து கொண்டு துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் நமக்காக, அகமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த வகையில் தான் அங்கே போய் முறையிறோம். எப்படி இந்த டாக்டர்கிட்ட ஊசி போடுவார் மருந்து தருவான்னு போய் முறையிடுறோமோ, இங்கே இவங்க துவா செய்வாங்கன்னு முறையிடுறோம். ஆனால் நமக்கு இறைவன் தான் செய்கிறான் அந்த நம்பிக்கை இருப்பதால் தான் நான் மூமின். இனிமேல் புதுதாக மூமின் ஆகிறது இல்லை, இந்த நம்பிக்கை ஏற்கனவே வந்துடணும், அப்போ தான் மூமின். அதனால் ஒரு மூமின் சொல்கிற வார்த்தையெல்லாம் சர்வசாதாரணம் தான். எல்லாம் செய்கிறாங்க அடிப்படையில் தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சர்வசாதாரணமாக இப்போ தான் சர்வசாதாரமாக சொல்லுவோமே. இப்போ ஒரு ஆள் சாப்பிட்டு வருவார், எங்கே யார் உனக்கு சாப்பாடு தந்தது? கமால் பாச்சா எனக்கு சாப்பாடு தந்தாருங்கிறாரு. உண்மையாக எல்லாம் என்ன சொல்கிறான், வல்லாஹி இருசுக்குங்கிறான், நான் ரிசுக்கு வழங்குகிறேன். ஆனால் இவர் சாப்பிட்டு வந்து கமால் பாச்சா தந்தாங்கிறாரு. என்ன காரணம்? வெளிப்படையில் இவர் கமால் பாச்சா எல்லாம் கமால் பூச்சமாக கமால் பாச்சா மூலமாக தந்தாருங்கிறத ஷார்ட்டாக இவர் யூஸ் பண்ணுறாரு. ஷார்ட் ஃபார்ம் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஜனாசா தொழில கூட அவருக்கு ஜனாசா தொழுகங்கிறோம். அவருக்கா ஜனாசா தொழுக? தொழுகங்கிறது இபாதத்து, இபாதத்தெல்லாம் அல்லாவுக்கு. அப்போ அவருக்கு போய் தொழுகன்னு சொல்லலாமா? அப்போ என்ன கருத்தில் சொல்கிறோம்? இவருக்கு துவா செய்வது வண்ண எண்ணத்திலே ஜனாசா தொழுகை நடைபெறுகிறது அப்படிங்கிற பெரிய வாசகத்தை ஷார்ட்டாக அவருக்கு ஜனாசா தொழுகங்கிறோம். அந்த மாதிரி தாங்க வழிமாற்ற முறையிட்டால் இவங்க துவா செய்கிறாங்க, அல்லாஹ் அவங்க தர்றாங்கிறது அடிப்படையிலே தாராளமாக வேண்டுகோள் வைக்கலாம், தவறில்லை.